தாமரை மலர்ந்தே தீரும். தமிழக தேர்தல் களத்தில் அதிகமாக சொல்லப்பட்ட போய் இதுதான், தமிழகத்தில் தாமரை மலருமா. இந்த தாமரை இலை இருக்குல்ல, அதுக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்னா, அது தண்ணீரில் தான் வளரும். தண்ணீரில் வளர்கிற தாமரைக்கு மேலே ஒரு கை அகலம் தண்ணீரை மொண்டு விட்டால் தாமரை அதை தாங்காது. அப்போ தாமரைக்கு நன்றி உணர்ச்சி இருக்கா? தண்ணீரில் தான் வளருது, ஒரு கையகலம் தண்ணி அந்த தாமரை இலைக்கு மேலே விட்டால் தாமரை அதை தாங்காது, நிராகரிச்சிடும். தன்னை தாங்குகிற தண்ணீரையே தாங்காத தாமரையே தமிழர்கள் தாங்குவார்களா? சோனியை முடிப்பது என்றால் நெல்லை தமிழில் என்ன பொருள்? அது வந்து வேலையை சோலியும்மா. திருநெல்வேலி வட்டார வழக்கு, வட்டார வழக்குக்கு ஒரு மனம் உண்டு, ஒரு குணம் உண்டு. அதுலேயும் கொங்கு தமிழுக்கு இருக்கிற குணத்தை விட, நாஞ்சில் தமிழுக்கு இருக்கிற குணத்தை விட மனமும் குணமும் உள்ளது நெல்லை தமிழ். அதில் ரொம்ப கைவிரப்பெற்றவர் அண்ணன் நெல்லைக்கண்ணன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அவர் குறுக்கு துறை ரகசியங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், புத்தகமாக வந்திருக்கு, அதை வாங்கி படிங்க. அவர் எப்போதும் அப்படி தான் பேசுவார். அவருடைய ஸ்லாங்கல், திருநெல்வேலி ஸ்லாங்கில் அவர் பேசினார். அதுக்காக அவரை இப்படி ஒரு மூணு திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஜெயிலில் வச்சுருந்தா அவரை தெரிஞ்சவன் 10 பேர் பார்க்க போயிடுவான்னு சேரத்தில் கொண்டு அடைச்சிட்டாரோ. அவர் என்கிட்ட கேட்டார், நீ இதெல்லாம் எப்படி இல்லை தாங்கிக்கிட்ட அப்படின்னு கேட்ட. ஏன்னா அவர் நெய் இல்லாமல் சாப்பிட மாட்டார். சேலத்தில் எடப்பாடி நெய் கொடுத்து விட்டானா? ஒரு 80 வயசு ஆகிற காலத்தில் ஒரு தமிழ் அறிஞர், நாங்களாவது கல்லூரிக்கு போனோம், பல்கலைக்கழகம் போனோம், கல்லூரி செல்லாமல் பல்கலைக்கழகம் செல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ஸ்காலர் அப்படின்னு யார் சொன்னாலும் அந்த ஸ்காலர் கூட ஒருத்தனால் மோத முடியும்னு சொன்னால் அவருக்கு பேர் நெல்லைக்கண்ணன். அந்த நெல்லைக்கண்ணனை இந்த அரசு பழி வாங்கி இருக்கிறது. நான் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், தமிழ் படித்தவன் என்ற தகுதியோடு சொல்லுகிறேன், ஒரு தமிழ் படித்தவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருப்பது, உங்கள் அழிவு அதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது என்பதை போக போக.